Hello friends, welcome to Ramya's Daily Cuisines. நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் கோதுமை பரோட்டா. இத வந்து நாங்க என்ன சொல்வோனா நமக்க பரோட்டா அப்படிமோ. அதாவது உப்பு மிளகாய் பொடி போட்ட ஒரு பரோட்டா. இந்த பரோட்டாவை சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தைங்க வந்து நம்ம மைதா பரோட்டாவை மறந்துடுவாங்க. அதனால மைதா பரோட்டாவை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பரோட்டா கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி இந்த பரோட்டாவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். நான் கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துருக்குறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லேயர்ஸ் நல்லா வரும். மல்டி லேயர்ஸ் வர்றதுக்காக நான் மாவு கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்குறேன். இப்போ இந்த பரோட்டா தேய்ச்சிக்கேன். தேய்ச்சதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரொட்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம், அதாவது நாங்கள் மாவு பிசையும் போது எப்பவுமே வந்து உப்பு கம்மியாக தான் போடுவோம், அதில் வந்து அவ்வளோவா உப்பு இருக்காது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ கொஞ்சம் உப்பு எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இதில் இந்த ரொட்டி மாவுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அதாவது எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ இதில் தூவிக்கோங்க. ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க ஸ்பைஸியாக எடுத்துக்கோங்க, இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஸ்பைசி வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக அந்த மிளகாய் பொடியை இதில் தூவிட்டு இந்த ரெண்டையும் நல்லா ஃபுல் ரொட்டியில் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இதை நம்ம அந்த விசிறின் மாதிரி ஒன்று செய்வோம், சின்ன பசங்க விளையாடும் போது ஒரு விசிறி டைப்பில் செய்வாங்க, அது மாதிரி முன்னுக்கும் பின்னுக்குமா இதை இப்படியே மடிக்கணும் ஃபுல்லாக. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்ன மடிப்பாக மடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லேயர்ஸ் இருக்கும். ஃபுல்லாக நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போது நான் நல்லா இதை மாற்றி மாற்றி மடித்து வச்சுட்டேன். இந்த மடித்து வச்சதை நம்ம இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்த ரோலிங் வந்து நம்ம மைதா பரோட்டாவில் உள்ள மாதிரி ரோலிங் தான். இப்போ நல்லா ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி தேய்ப்போமோ ரொட்டிக்கு அதே மாதிரி இதை தேய்க்க வேண்டியதுதான். இப்போது நம்ம அந்த சுருட்டி வச்ச மாவை நல்லா தேய்க்கிறோம். தேய்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரியோ இல்லை பிஞ்சு வர மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் கோதுமை மாவை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பிஞ்சு வராது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை கல்லில் போட்டாச்சு. இனி இது நல்லா கொஞ்சம், அதாவது எப்பயுமே இந்த பரோட்டாவும் சரி சப்பாத்தியும் சரி ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஆயிலோ இல்லை கீயோ விடணும். இப்போ இது இன்னும் வேகலை, இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நான் கீ விட போகிறேன். இப்போ ஓரளவுக்கு இந்த பரோட்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீ அப்ளை பண்ணுவோம். பொதுவாக கீ போடும்போது கோதுமை பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ஆயில் நான் அதுக்காக சாஃப்டாக இல்லைன்னு இல்லை, கீ டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் சின்ன பசங்களுக்கு கீ உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால நான் கீ ப்ரிஃபர் பண்ணுறேன். இதில் இப்போது நம்ம அந்த பரோட்டாவை இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டோன்னா அது லேயர் லேயராக நல்லா வந்துடும். ஸ்பைசி பரோட்டா ரெடி, சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.